இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி இங்கே வெளியே டாபிக் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ ஸ்கூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்கூல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு பில்டிங் இருக்கும், அப்புறம் மெயினான ஒரு பாயிண்டில் அந்த ஸ்கூல் பில்டிங் இருக்கணும், அதில் வந்து அப்பப்போ டெஸ்ட், அப்புறம் ஒரு பெரிய எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட், அப்பப்போ எப்போயாச்சும் விடுற ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம ஒரு ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம். ஆனால் நம்ம உலகத்தில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன்ஸ் சரௌண்டிங்ஸில் நிறையா ஸ்கூல்ஸ்னால் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஸ்கூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கூல், ஸ்கூல் நம்பர் ஒன், அந்த ஸ்கூலோடைய நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்னேக் சார்மிங் ஸ்கூல். எங்கே இருக்குன்னா, இந்தியாவில் இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்னேக் இந்த பாம்புகளை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி வந்து அதை வந்து நம்ம பராமரிக்கணும், என்னென்ன மாதிரி அதை ட்ரீட் பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தருவாங்க. யாருக்கு 30-40 வயசானவங்க அல்லது 18 வயசானவங்களும் கிடையாது, பிறந்த குழந்தை வந்து 2 வயது அது காண உடனே அந்த குழந்தைய வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்துருவாங்களாம். இந்த ஸ்கூல் வந்து மோஸ்ட்லி எந்த சைடில் இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த குஜராத் சைடில் வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஸ்கூலில் மோஸ்ட்லி வந்து சேர்றாங்க. அந்த ஸ்கூலில் சேர்த்தப்படுற வந்து குழந்தைகள் வந்து ஆண் பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த மகுடி ஊதனத்துக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதே வந்து பெண் பிள்ளைகளாக இருந்ததுன்னா அந்த பாம்பை வந்து எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், அதுக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லித்தராங்க. இந்த விஷயங்கள் எத்தனை வயது வரைக்கும் சொல்லித்தருவாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, 12 வயசு வரைக்கும் சொல்லி தருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து நல்லா டேலண்டடாக ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக ஆகிடுவாங்களாம். ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எதுவும் தேவை கிடையாது. அடுத்ததான் ஸ்கூல் நம்பர் 2. இந்த ஸ்கூல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட் கிண்டர் கார்டன். அதுதான் வந்து அந்த ஸ்கூல் நேமு. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜெர்மனியில் இருக்குது. ஜெர்மனியில் டசல்டோரஃப் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல், ரொம்பவே சின்ன குழந்தைங்களுக்காக நடத்தப்படுற ஸ்கூல் தான் வந்து இது. இந்த ஸ்கூலில் வந்து 3-6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து சேர்த்துக்குவாங்க. இந்த ஸ்கூல் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அல்லது ஃபாரஸ்ட்டுக்கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குழந்தைகள்லாம் வந்து அந்த வயசில் ஃபோனு அந்த மாதிரியான விஷயம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அல்லது இந்த பொம்மைகள் கூட வந்து டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி இல்லாமல் இயற்கை கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இயற்கையால் கிடைக்கிற அந்த பொம்மைகள் கூட அவங்க இருக்கணும், பொம்மைகள்லாம் அவங்க செஞ்சு தருவாங்க போல். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் அவங்க இருக்கிறப்போ சின்ன வயசில் ஏற்படுற அந்த கோபம், அந்த குழந்தைங்களுக்கு கூட இப்போலாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்குலாம் அது வராது. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்லாம் வந்து நிறைய சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க பாட்டு ஜாலியாக அந்த டைம்லாச்சும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு அங்கே வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து அங்கே இருக்க பேரண்ட்ஸ் மத்தியில் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலராக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சதுனால நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துவாங்களாம். அடுத்ததான் ஸ்கூல் நம்பர் 3. இந்த ஸ்கூல் நேம் என்னென்னா, புரூக்ளின் ஃப்ரீ ஸ்கூல். இதுதான் வந்து இந்த ஸ்கூல் நேமு. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, அமெரிக்காவில் இருக்குது. இந்த ஸ்கூலில் வர ஃப்ரீ ஸ்கூல், இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிக்குவோன்னா, ஓகே அங்கே எஜுகேஷன் ஃப்ரீயாக தருவாங்க, அல்லது ஃபுட் ஃப்ரீயாக தருவாங்க, அல்லது ஹாஸ்டல் ஃப்ரீயாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் வந்து அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே ஃபுல் ஃப்ரீடமில் விட்டுருவாங்களாம். அதனால தான் அந்த நேம் வந்து ஃப்ரீ ஸ்கூல், புரூக்ளின் ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூலில் வந்து எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறனோ அப்படி இருக்கலாம். அவன் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வேணால் படிச்சுக்கலாம், நீ 3rd படிச்சுட்டு 2nd படிக்கலாம், 2nd படிச்சுட்டு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், எப்படி வேணால் நம்ம படிச்சுக்கலாம், அல்லது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து இந்த கிளாஸ் தான் படிக்க மாட்டேன், அதுதான் படிப்பேன் அப்படின்னு கூட நம்ம போய் படிச்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிக்கல, ரொம்ப போரிங்காக இருக்குன்னா நாம் பாட்டுக்கு இடையில எழுந்திரிச்சு வெளியே போயிடலாமா. ஸோ அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஃப்ரீடம் தர ஸ்கூல் தான் வந்து புரூக்ளின் ஃப்ரீ ஸ்கூல். ஆனால் இவங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. நம்ம இந்த ஸ்கூல்லாம் போய் படிக்கணும்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போயாகணும், அதாவது அமெரிக்காவுக்கு தான் போயாகணும். அடுத்ததான் ஸ்கூல் நம்பர் 4. இந்த ஸ்கூல் நேம் என்ன சொல்லி பார்த்தோன்னா, ரிவர் பிளேட். எங்கே இருக்குன்னா, அர்ஜென்டினாவில் இருக்குது. ரிவர் பிளேட் அப்படின்னா ஒரு ஸ்டேடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னென்னா, அந்த அர்ஜென்டினா அந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த சாக்கர், இந்த கால்பந்து, ஃபுட்பால் சொல்லுவோம் இல்லையா, அந்த கேமுக்கு வந்து எல்லாருமே அடிக்ட்னு சொல்லலாம், அல்லது எல்லாருக்கும் அது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால அங்கே இருக்கவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் இருக்குது. அந்த ஸ்டேடியமில் வந்து ஒரு ஸ்கூலுன்றோம், ஒரு கிளாஸ் ரூம் இருக்காது, சப்ஜெக்ட்ஸ் இருக்காது, நோட் புக்கில் எதுவுமே கிடையாது. அங்கே குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டேடியத்தில் உட்கார வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிளேயர்ஸ்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அல்லது அங்கே கேம் நடக்கிறத வந்து பார்க்க வைப்பாங்களாம்.
ஸோ சின்ன வயசுலேயே அவங்க அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், அதனால் வந்து அவங்க வெறியாகி ஒரு பெரிய பிளேயராக வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து ரிவர் பிளேட் ஸ்கூல். அடுத்ததான் ஸ்கூல் நம்பர் 5. இந்த ஸ்கூல் ரொம்பவே கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன ஸ்கூல், இந்த ஸ்கூல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா சாண்டா கிளாஸ் ஸ்கூல். இந்த ஸ்கூல் நேம் நான் கேள்விப்பட்டேனே, ஒருவேளை சாண்டா கிளாஸ் வந்து ஆரம்பித்த ஸ்கூலாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சார்லஸ் ஹெச் ஹூவர்டு. இவர் தான் வந்து 1937 இந்த ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்டர். இவர் வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில், அவருடைய தொடக்க காலத்தில் வந்து அப்போது கிறிஸ்மஸ் டைம்லலாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் சாண்டா கிளாஸாக போய் நிற்பாராம். ஸோ இவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போனதுனால ஒரு சாண்டா கிளாஸ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சாண்டா கிளாஸ் மாதிரி எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், எந்த மாதிரி சிரிக்கணும், என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த ஸ்கூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி தருவாங்களாம். ஸோ இது ரொம்பவே கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அடுத்ததான் ஸ்கூல் நம்பர் 6. இந்த ஸ்கூல் நேம் வந்து ஒரு கேவ் ஸ்கூல், அதாவது குகைக்குள்ளே இருக்க ஒரு ஸ்கூல் நம்ம சொல்லலாம். இந்த ஸ்கூல் வந்து எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. இந்த ஸ்கூல் நேம் அப்புறம் இதோடைய இருந்த இடம், இந்த ப்ரொனன்சியேஷன் எதுவுமே எனக்கு சரியாக வரல. ஓகே, நம்ம தப்பாக சொல்லுன்றதுக்காக நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு வேணுன்றதுனால நான் பிக்சரில் போட்டிருக்கேன், அல்லது நீங்கள் கூகுளில் கேவ் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வரும். இந்த ஸ்கூல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா சைனாவில் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரொம்பவே ஏழ்மையான ஒரு பகுதியில் தான் இந்த இடம், இந்த ஸ்கூல் இருந்திருக்கு. அங்கே இருந்த மக்களுக்கெலாம் வந்து எதுவுமே சரியாக கிடைக்காது, ரொம்ப போராடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே நாமளே தான் பண்ணிக்கணுன்றதுனால ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி 1984 அந்த டைமில் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து வெறும் 186 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க, அப்புறம் 8 டீச்சர்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. சில டைம் இந்த ஸ்கூலை வந்து நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கே 6 மணி நேரம் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படின்றது இருக்காங்க. நிறைய பேர் தூக்கி போட்டு போயிருக்கலாம், ஆனால் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு எப்போ 1980s அந்த டைம்லேயே வந்து அவங்க முடிவெடுத்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா பேர் வந்து நிறையா முயற்சி எடுத்தும் கூட அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 23 வருஷம் வந்து அந்த ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அவ்வளோ ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அந்த கவர்மெண்ட் அஃபீஷியலாக இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வேறு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்களான்னு சரியாக தெரியல, மேபி கொடுத்துருக்கலாம். அடுத்ததான் ஸ்கூல் நம்பர் 7. இந்த ஸ்கூல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஹேர்வே மில்க் ஸ்கூல். ஆக்சுவலி இந்த ஸ்கூலுக்கு வந்து ஹேர்வே மில்க் அப்படின்றது நேம் கிடையாது, ஹேர்வே மில்க் அப்படின்றது ஒரு பர்சனோட நேம். இவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா இவர் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு பொலிட்டீஷியன், இவர் வந்து ஒரு கே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து எல்ஜிபிடி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிக்காக ரொம்பவே வந்து பாடுபட்டவர், போராடினவர், எப்படி வேணால் நம்ம சொல்லலாம், அவ்வளோ வந்து உன்னதமான மனிதர். ஸோ இவருடைய நேமில் வந்து ஒரு ஸ்கூலை வந்து நம்ம இயக்கணும்னு சொல்லிட்டு இயக்கியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த கே, லெசிபியன்ஸ், பைசெக்சுவல்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இப்படிலாம் நம்ம வந்து நிறைய சமூகத்தில் வந்து ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நேம்ஸ்லாம் சொல்லி அவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்கூலில் படிக்கலாம், ஆனால் அவங்க வந்து ரொம்ப சுதந்திரத்தோடு இந்த ஸ்கூலில் படிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல மோட்டிவில் பண்ணது தான் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலை வந்து 1985 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கன்னா நியூயார்க்கில். அப்படி ஸ்டார்ட் பண்ணியும் கூட நிறையா சிக்கல்கள் வந்து 2002 இருந்து தான் இந்த ஸ்கூல் ப்ராப்பராக வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்கூலில் வந்து அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வந்து பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா தடை இல்லாமல் இவங்க படிக்கிறது தான். இவங்க வந்து நார்மலான இந்த பப்ளிக் ஸ்கூலில் போய் இவங்க படிக்கிறப்போ அங்கே இருக்கவங்களாம் அவங்கள வந்து நிறைய வந்து ராகிங் பண்ணுறது, அடிக்கிறது, அல்லது கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பாங்க. இவங்களால வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் இருக்கிறப்போ இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இவங்க படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஸ்கூலில் வந்து இவங்க மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படிலாம் வந்து இவங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் போடலை. இங்கே நம்ம யார் வேணால், மனுஷனாக பிறந்தவங்க யார் வேணால் இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு வெளிச்சம் போட்டு, இந்த லைட் போட்டு காட்டுது, யார் வந்து வேறுபட்டவங்க, யார் வந்து வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டியிருக்கு, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஸ்கூல் நம்பர் 8. இந்த ஸ்கூலோடைய நேம் என்னென்னா அபோ எலமெண்ட்ரி ஸ்கூல். இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கா, மெக்சிகோவில் இருக்குது. இந்த ஸ்கூல் தான் வந்து முத முதல்ல இந்த அண்டர் கிரவுண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பாதாளத்தில் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இவங்க போய் அப்படி ஒரு ஸ்கூலை அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு போர் போகிட்டு இருந்தப்போ யார் ஜெயிப்பாங்க, எப்போ குண்டு போடுவாங்க எதுவுமே தெரியாமல் அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கூல் வந்து சேஃபாக கட்டி அங்கே வந்து படிப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த அண்டர் கிரவுண்டு ஸ்கூல்.
இவங்க எப்படி இந்த ஸ்கூலை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்போ மூணு லேயர் அல்லது மூணு டோர் நம்ம சொல்லலாம். அந்த மூணு டோர் வந்து எதால் ஆகியிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டீலாக ஆகியிருக்கு. அந்த ஸ்டீலை வந்து நம்மளை எப்படி உடைக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலை. அப்புறமேட்டு அந்த ஸ்கூலில் வந்து வெளியே ஒரு வேளை அந்த மேலே வந்து பாம்பு வெடிச்சதுன்னா கூட அவங்கக்கிட்ட வந்து ரேடியேஷன்ஸ் எதுவும் படக்கூடாதுன்றதுக்காக நிறைய டிசைன்ஸ்லாம் அதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து இந்த ஸ்கூல் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கூலை வந்து 1995 வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றதுனால, ஏன்னா அதுக்கப்புறம் யார் அங்கே வந்து குண்டு போட போகிறா, ஸோ அது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஒரு நார்மலான ஸ்கூல் மாதிரி தான் அந்த ஸ்கூல் இயங்கிட்டு இருக்குது. அடுத்ததாக ஸ்கூல் நம்பர் 9. இந்த ஸ்கூல் நேம் என்னென்னா ஈல்ஃப் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த ஐஸ்லாண்டோடைய ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி அந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் அவ்வளோ அழகான ஒரு இடத்துல வச்சுட்டு ஆனால் இவங்க என்ன சொல்லித்தராங்கன்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த குட்டி சாத்தான் பேய் பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா, இருந்தால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணது, நம்ம எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இவங்க சொல்லித்தராங்க. இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறப்போ 1990 அந்த மாதிரியான டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து 9000 பேர் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஃபாரினர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அந்த இடத்த சேர்ந்தவங்க யாரும் மோஸ்ட்லி வரல. இந்த ஸ்கூல் வந்து நிறையா இது வந்து ஆன்லைனில் கூட கிளாஸஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் நமக்கே ஆன்லைன்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ஸ்டார்டிங்லே வந்து இந்த ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீல்ஃப் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் விட்ச் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, சூனிய ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூல்லேயும் வந்து இந்த சூனிய தந்திரங்கள் அதெல்லாத்தையும் சொல்லித்தராங்க. மூட நம்பிக்கைகளை நல்லா வளர்த்து விட்றாங்க இந்த ஸ்கூலில். அடுத்ததா ஸ்கூல் நம்பர் 10. ஒரிசாவில் இந்திரஜித் குரானா அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு டீச்சர். அவங்க வந்து RSSO அப்படின்னு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டுருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ருச்சிகா சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் எதில் வந்து ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் ஸ்கூல் அப்படின்னு வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த ஸ்கூல் எதுக்காக, ஏன் போய் ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் போய் இவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு தடவை இவங்க வந்து ட்ரெயினில் போகிறப்போ அல்லது வெயிட் பண்ணியிருப்பாங்களோ அது ட்ரெயினில் போனாங்களோ அதெல்லாம் தெரியலைங்க. ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் இவங்க பார்த்துருக்காங்க நிறைய குழந்தைகள் வந்து அங்கே ஏதோ சின்ன சின்ன பொருட்கள் விற்கிறது, மற்றவங்க கிட்டே போய் காசு கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்திருக்கு. குழந்தைகள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி பார்க்குறப்போ வறுமை ஏழ்மை இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம இப்படி பண்ணாதேன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம அறிவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சராக இவங்க வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் படிப்பை மட்டும் அவங்க கொடுக்காம, படிப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம் தான், ஆனால் படிப்பாக உணவான்னு பார்க்குறப்போ உணவு முக்கியமாக இருக்கு இல்லையா. அங்கேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் உணவும் கொடுத்துருக்காங்க, உடை கொடுத்துருக்காங்க. வெறும் அவங்களுக்கு மட்டும் கொடுக்காமல் அவங்க குடும்பத்தினருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கூலை வந்து இவங்க பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் இவங்க வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 குழந்தைகள் வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவங்க படிச்சிருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 4000 குழந்தைகள், அது இல்லாமல் அவங்க குடும்பத்தினருக்கும் வந்து சாப்பாடு கல்வி அப்புறமேட்டு உடையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தில் வந்து நம்ம அந்த டீச்சருக்காக பார்த்துட்டு நம்ம ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம், இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே சமயத்தில் வந்து அந்த இடத்துல 4000 குழந்தைகள் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு யாருமே இதை கண்டுக்காதப்போ நம்ம அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். நான் இந்த இடத்துல வந்து யாருமே அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணது யாருன்னா, அந்த இடத்துல இந்த ஆஃபீஸர்ஸ் அப்புறமேட்டு பெரிய போஸ்ட்டில் இருக்க ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்கள வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன் இந்திய குடிமகனாக நமக்கு இந்த பொறுப்பு இல்லையா அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். எல்லா வேலையுமே நாமளே பண்ணிவிட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு இருக்காங்க, அதனால தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். நிறையா வந்து இக்கட்டான சூழ்நிலையும் கூட அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வார்லாம் நடந்துகிட்டு இருந்தப்போ அந்த ஒரு ஸ்கூலை பற்றி நம்ம பார்த்துருப்போம், அபோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கப்போ கல்வி அவசியமாக சொல்லி பார்த்தாங்கன்னா அவங்க அவசியம் சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் கேவ் ஸ்கூல், அப்புறம் போர்ட் ஸ்கூல்லாம் நான் பேசவே இல்லை, ஆனால் அதெல்லாம் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக அது உங்களுக்கு கைவிட்டிருந்தாலும் கூட நீங்கள் கற்றுக்கிறத எனக்கும் கைவிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே இதுக்கான ஆன்சர் தெரியும். நம்ம லைஃப் என்றைக்குமே சொல்லித்தரதை நிறுத்தவே நிறுத்தாது. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சில கருத்தெல்லாம் போட்டு விட்டேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.